ஜெய ராமானுஜம். இப்பொழுது கண்ணுக்கு கண்ணாய் போற்றி வந்த குருவையே விரட்டிவிட்டாய். இன்னும் என்னென்ன பாவங்களை என் மீது சுமத்தப் போகிறாய்? இல்லறத்தை துறந்தால்தான் நிம்மதியாக பொது நலத்தை தொடர முடியும். இதற்கு ஒரு முடிவு செய்ய வேண்டும். இளையாழ்வார் இல்லறத்தை துறக்க வழி என்ன என்று யோசித்து முன்பு உணவு கேட்டு வந்த வைணவரை மீண்டும் தன் வீட்டிற்கு செல்லுமாறு வேண்டினார். இம்முறை மனைவியின் பிறந்தகத்திலிருந்து வந்துள்ளதாகவும் மனைவியின் தம்பிக்கு திருமணம் நிச்சயமாகியிருப்பதாகவும் அதற்கு இருவரும் வரவேண்டும் என்று மனைவியின் தகப்பனார் கடிதமும் பிறந்தகத்து சீர்வரிசையும் கொண்டு வந்துள்ளதாக சொல்லச் சொல்லி சீருக்கு வேண்டியவற்றை அந்த வைஷ்ணவரிடம் கொடுத்தனுப்பினார். இளையாழ்வார் இல்லத்திற்குச் சென்ற வைணவருக்கு முதலில் வெறுப்பை காட்டி பிறகு பிறந்தகத்திலிருந்து கல்யாணச் செய்தி கொண்டு வந்ததை அறிந்து தஞ்சமாம்பாள் விருந்தோம்பல் செய்து அனுப்பினார். இளையாழ்வாரிடம் வைணவர் நடந்ததைச் சொல்ல ஒன்றும் தெரியாதது போல் வீட்டிற்குச் சென்றார். வீட்டிற்குள் நுழைந்ததும் சந்தோஷத்தில் தஞ்சமாம்பாள் இளையாழ்வாருக்கு என்றும் இல்லாத உபச்சாரம் செய்ய விஷயத்தை அறிந்த இளையாழ்வார் தஞ்சமாம்பாளை உடனே பிறந்தகத்து செல்லுமாறு சொல்ல கணவரும் வரவேண்டும் என்று தஞ்சமாம்பாள் எதிர்பார்க்க கல்யாண நாள் நெருங்கும் போது வருவதாகச் சொல்லி மனைவியை அனுப்பி வைத்தார். இளையாழ்வார் கோவிலுக்குச் சென்று பேரருளாளன் சன்னதி முன் நின்று, அடியேன் இந்த கணம் முதல் இல்லறம் துறந்தேன். சந்நியாச ஆசிரமம் சித்திக்க உன் முன் சபதம் செய்கிறேன். நின் அருள் வேண்டும். புண்ணிய கோட்டி விமான நிழலில் உள்ள அனந்த புஷ்கரணியில் மூழ்கி எழுபவன் எல்லா பாவங்களையும் விட்டு விஷ்ணுவின் பரமபதத்தை அடைகிறான் என்பதை மெய்ப்பிக்க இளையாழ்வார் புஷ்கரணியிலிருந்து மூழ்கி கரையேறி குளத்திலிருந்து அதிக பொலிவு கூட உள்ளொளியும் சேர யதிராஜர் பெருமாள் சன்னதிக்குச் சென்று, துறக்க வேண்டியவற்றை துறந்தேன். இந்த சம்சார உலக பந்தம் வேண்டாம் அருளாளப் பெருமானே. தேவரீர் திருவடித் தாமரைகளின் தொண்டே வேண்டும். உம்முடைய தொடர்பான அறங்களுக்கு ஆதாரமான துறவிகளின் மோட்சக் கருவியாம் திருதண்டம் காஷாயம் ஆகியவைகளை தேவரீர் அடியேனுக்கு அளிக்க வேண்டும். ராமானுஜரே, நீர் உள்ளளவும் திரிதண்ட காஷாயாதிகளை தரிக்க கடவீர். இன்று முதல் நீர் இராமானுஜ முனி எனும் திருநாமத்தை பெறுகிறீர். திருக்கச்சி நம்பிகளே, நம் இராமானுஜனை நல்லதோர் மடத்திலே வைத்து வேண்டியவற்றை செய்து தாரும். ஸ்ரீ வைஷ்ணவ தர்சன நிர்வாகத்திற்காக பிறந்த ஸ்ரீ ராமானுஜர் அன்றே திரிதண்ட காஷாநாதிகளை அணிந்து தமக்கு ஏற்படுத்தப்பட்ட மடத்தில் எழுந்தருளினார். சகோதரன் கோவிந்தன் உடன் இருந்தால் ஸ்ரீ வைஷ்ணவத்தை பரப்பும் பெரும் சேவையில் ஈடுபட்டிருப்பார். திருவேங்கடமுடையானை என் நேரமும் சதா வழிபட்டு கொண்டிருக்கும் ஸ்ரீசைல பூர்ணரான பெரிய திருமலை நம்பியை விட வேறு யாரும் கோவிந்தனின் மனதை மாற்ற முடியாது. உடனே அவருக்கு செய்தி அனுப்பி காரியத்தை முடிக்க வேண்டும். ஸ்ரீ ராமானுஜர் மடம் துரிதமாக விரிவடைந்தது. பலர் மடத்துடன் இணைந்து பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டனர். அதில் இருவர் சேர்ந்தது மடத்தின் சிறப்பை உயர்த்தின. ஒருவர் ஸ்ரீ ராமானுஜரின் சகோதரியான பூமி பிராட்டியாரின் மகனான தாசரதி எனும் முதலியாண்டான். இன்னொருவர் கூரம் எனும் ஊரில் பெரும் செல்வந்தராக வாழ்ந்த திருமருமார்பன் எனும் கூரத்தாழ்வான். ஸ்ரீ ராமானுஜர் அவ்விருவருக்கும் பஞ்ச சம்ஸ்காரங்களை செய்து தமது சீடர்களாக ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீ ராமானுஜ தத்துவம் எங்கும் வளர்ந்ததால் ஏகதண்டி சந்நியாசி யாதவ பிரகாசருடைய புகழ் குறைய ஆரம்பித்தது. யாதவ பிரகாசரின் தாயார் தனது மகனது நிலையைக் கண்டு வருந்தினார். யாதவ பிரகாசா, நீயும் எல்லோரையும் போல் ராமானுஜனிடம் சேர்ந்து நல்ல வழிக்கு போகக்கூடாதா? தான் என்ற மமதையில் மதிகட்டு அலைந்தேன். இதற்கெல்லாம் பிராயச்சித்தம் பூமியை பிரதட்சிணம் பண்ணுவதுதான். இந்த வயோதிக காலத்தில் அதை நான் எப்படி செய்யப் போகிறேன்? அன்றிரவு யாதவ பிரகாசர் உறங்கும் போது கனவில் வரதராஜ பெருமான் தோன்றினார். யாதவ பிரகாசா, கவலைப்படாதே. ராமானுஜனை பிரதட்சிணம் செய்தால் அது பூமியை வலம் வருவதற்கு சமம். யாதவ பிரகாசர் நேராக
தமது பழைய மாணவரான ஸ்ரீ ராமானுஜரிடம் சென்று காலில் விழுந்தார். ஸ்ரீ ராமானுஜரும் அவருக்கு திரிதண்ட காஷாயம் அளித்தார். இனி நீங்கள் கோவிந்த ஜீயர் என்று அழைக்கப்படுவீர். ஜீயரே, உமது ஆழ்ந்த ஞானம் வீணாகக் கூடாது. சந்நியாசிகளின் கடமைகளை பற்றி ஒரு நூல் இயற்றும். தங்கள் கட்டளைப்படி அடியேன் செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஸ்ரீ ராமானுஜர் கூரத்தாழ்வானுக்கும் முதலியாண்டானுக்கும் மீமாம்ச சாஸ்திரத்தை போதித்துக் கொண்டு காஞ்சியில் இருந்த காலத்தில் அவரது ஆசிரம விசேஷங்களும் ஸ்ரீ வைஷ்ணவ பிரச்சார சக்தியும் ஸ்ரீரங்கத்திற்கு எட்டவே ஸ்ரீ ஆளவந்தாரின் சீடர்கள் எப்படியும் ஸ்ரீ ராமானுஜரை அழைத்து வந்து ஸ்ரீ ஆளவந்தாரின் பீடத்திலே ஏற்றி வைக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் பெரிய நம்பியிடம் சென்றார்கள்.